ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசிலேயும் லேப்டாப்லேயும் எப்படி டிவைஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலையும் பிசியும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் காட்டும், இல்லை உங்கள் பிசியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிசி கூடவோ இல்லை லேப்டாப் கூடவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேன் ஒயரில் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் காட்டும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம். அந்த டிவைஸ் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார்ட் பண்ணி அழுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிஸ்டம்னு இருக்கும், அதில் சிஸ்டத்தை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சிஸ்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேம் ஷோ ஆகும். இதான் டிவைஸ் நேமு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துலயே ரீநேம் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இங்கேயே ரீநேம் கிளிக் பண்ணி கூட ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா கீழே வாங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா எபோட்னு ஒன்று இருக்கும், அந்த எபோட்டை கிளிக் பண்ணுங்கள். எபோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதில் ரீநேம் திஸ் பிசின்னு இருக்கும், அந்த ரீநேமை கிளிக் பண்ணுங்கள். ரீநேம் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் நேம் தமிழ்னு கொடுத்துருக்கேனா, இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தின்னு சேஞ்ச் பண்ணுறேன். மூர்த்தின்னு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நீங்கள் இது ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும், ஃபுல் பிசிலேயும் அப்டேட் ஆகும், ரீஸ்டார்ட் நவு கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் அப்போவே பண்ணோன்னா பண்ணிக்கிங்க, இல்லைன்னா ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துக்குங்க. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிவைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எதிர வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.